நமஸ்காரம், எப்படி இருக்கீங்க எல்லாரையும் எங்கள் சேனலுக்கு வெல்கம் பண்ணிக்கிறேன். இது உங்கள் இலை விருந்து. சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான சீக்கிரமாக செய்கிற ஒரு வெஜ் குருமா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். டேஸ்டியான, ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்கிற இந்த வெஜ் குருமாவுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு வந்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. மூணு பச்சை மிளகாய் காரத்துக்காக. கேரட் ஒன்று, பீன்ஸு ஒரு நாலு எடுத்து வச்சுக்கோங்க. வேறு எந்த காய்கறி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் பொடி, கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. பொரிக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன், கேஷ்யூ நட்ஸ் ரெண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் திருவண்ண தேங்காய் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் கூட இருந்த எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம கடைசியாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானோன்னா நம்ம எவ்வளோ குறைய எண்ணெய் ஊற்ற முடியுமோ அவ்வளோ குறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடானோன்னா நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் அது வதங்கட்டும். இது வதங்கினதும் நம்ம வச்சுருக்கிற பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை நடுவில் கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சே வதக்குங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வரட்டும். நம்ம வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனோன்னே இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம தட்டிடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்குறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி மற்ற எல்லாமே நமக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க தக்காளியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு ஒரு வரசு மட்டும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஒரு வரசு மட்டும் வரசி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க காய்கறிகளை ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம கடைசியாக ஆட் பண்ணோம், ஏன்னா வந்து அது சீக்கிரம் வெந்துடும். ஸோ வந்து உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். நம்ம வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஒரு நிமிஷம் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம், ஏன்னா அதோட பச்சை ஸ்மெல் வந்து நமக்கு போகணும், இல்லைன்னா அப்படி காட்டன் நமக்கு தெரியும். ஸோ வரசி விட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க உருளைக்கிழங்கை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எதுவுமே நம்ம வந்து வதக்குற வேகிற வரைக்கும் நம்ம வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா எல்லாமே நம்ம குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையும் சும்மா கிண்டி விட்டா போதும். உருளைக்கிழங்கையும் நம்ம கிண்டி விட்டாச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ குருமா வேணுமோ அவ்வளோத்துக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒருக்கா கிண்டி விட்டாச்சு. விட்டுட்டு நமக்கு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து திருப்பி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏன்னா கொஞ்சம் மனமாக இருக்கும். அப்புறம் நம்ம எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணுவோம். ஸோ இதை கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. குக்கர் மூடிட்டு மூணு விசில் நம்ம விட்டுடலாம். இப்போ மூணு விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லா காய்கறியுமே நல்லா நமக்கு வெந்திருக்கும். நமக்கு வந்து ஈஸியாக இந்த இதை ரெசிபியை பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா அவசரமாக சீக்கிரம் கொடுத்து விடுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா காய்கறியும் நல்லா வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி காய்கறியை நச்சு விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து குருமா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் காய்கறி கடியும் போடும், கொஞ்சம் காய்கறி நமக்கு மசஞ்சும் இருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் சூடானதும் நம்ம வச்சுருக்க தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிக்ஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் நமக்கு வந்து அடுப்பில் வைக்கக்கூடாது. ஸோ கிண்டி விட்டுட்டு நல்லா ஒரு கொதியிலேருந்து ரெண்டு கொதி வந்தோன்னே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ ரொம்ப நேரம் வைக்காதீங்க.
இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணுறதா இருந்தால் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதனால் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களுமே ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து அதிகமாக போடாமல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க உப்பை. இந்த மாதிரி நமக்கு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லியை தூவி விரசி விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான குருமா, ஈஸியாக செய்கிற குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த குருமாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குருமாவை பாருங்கள், நல்ல கட்டியாக நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கும். இது இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒர்க்குக்கு போனவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.